Hey there, welcome back to CooCurry. In this video, we macarons making part 2. So macarons is a long time taking process. That's CooCurry we two parts of the video release. Part 1 is CooCurry channel post. போன வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஆல்மண்ட் ஃப்ளோர் எப்படி வீட்லயே பண்றது, அப்புறம் அந்த மேக்ரோன்ஸ்க்கான dry ingredients எப்படி ரெடி பண்றது, அப்புறம் அந்த மேக்ரோனோட குக்கீஸ்க்கான பேட்டர் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்த்தோம். போன வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய வேல்யூபிளான டிப்ஸ் நான் ஷேர் பண்ணிருந்தேன். அதனால இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பார்ட் 1 வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இன்ஃபோ கார்ட்ஸ்லயும் ஷேர் பண்ணிருக்கேன். சோ கண்டிப்பா அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. Last video la pathina macarons la parchment paper la ready pannadukku apprama 1 to 1.5 hours varaikum indha macarons nama rest pannonu na sollirunden. Ipdi rest pandradnala namakku indha mela layer crack udama clean surface la irukum. இந்த மேக்ரோன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா மேல ஒரு ஸ்மூத் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அண்ட் நம்ம கையை வச்சு ரப் பண்ணி பார்த்தா மேலே ஃபுல்லாக ட்ரை ஆகி எந்த பேட்டரும் கையில் ஒட்டாது. அதுக்கப்புறமா நம்ம பேட்டரை போர் பண்ணும்போது ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்கும். அண்ட் 1 to 1.5 hours கழிச்சு மேட் ஃபினிஷ்டாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்டேஜில் நம்ம மேக்ரோன்ஸ்லாம் பேக் பண்ணி இந்த மேக்ரோன்ஸோட பேக்கிங் டைமும் டெம்பரேச்சரும் உங்களோட அவன் ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ நம்ம மினி மேக்ரோன்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த மேக்ரோனுக்கான டைமிங் 275 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் ஒரு 7 to 8 minutes வரைக்கும் கரெக்டாக இருக்கும். அண்ட் நம்மளோட நார்மல் சைஸ் மேக்ரோன்ஸ்க்கு ஒரு 10 to 12 minutes 275 degrees Fahrenheit கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம பேக் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா அந்த மேக்ரோன்ஸ்க்கான க்ரீம், அதாவது ஃப்ரெஞ்ச் பட்டர் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பார்ட் 1 வீடியோ அந்த வீடியோட பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம எக் ஒயிட்ஸையும் எக் யோக்ஸையும் செப்பரேட் பண்ணி வச்சுருந்தோம். அதனால அந்த யோக்ஸை வேஸ்ட் பண்ணாமல் அதே யோக்ஸ் யூஸ் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணி இப்போ நம்ம பட்டர் க்ரீம் பண்ணுறோம். ஃப்ரெஞ்ச் பட்டர் க்ரீம் தான் ட்ரெடிஷ்னலாக அந்த மேக்ரோன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மேக்ரோன்ஸ்க்கு ஃபில் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம என்ன டைப் ஆஃப் ஃபில்லிங் வேணால் யூஸ் பண்ணலாம். ஃப்ரூட் ஜாம்ஸ், லெமன் கர்ட், சாக்லேட் கனாஷ், அப்புறம் நம்ம நார்மலாக கேக்கு யூஸ் பண்ணுற பட்டர் க்ரீம், இந்த மாதிரி எந்த ஃபில்லிங் வேணால் அந்த மேக்ரோன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி ட்ரெடிஷ்னலாக ஃப்ரெஞ்ச் பட்டர் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணப்போம். அந்த எக் யோக்ஸை நல்லா விஸ்க் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ்வில் ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். இந்த சுகர் சிரப் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கப் சுகர் எடுத்துக்கலாம். இந்த 1/2 கப் சுகரோட 3 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர் சுகரை நல்லா மிக்ஸ் ஆகி பாயில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த பாயில் நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கிற பாயில் கன்சிஸ்டன்சி வரைக்கும் நல்லா பாயில் பண்ண விடணும். நம்மளோட சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த சுகர் சிரப் நம்ம ஸ்லோவாக அந்த எக்ஸை நல்லா பீட் பண்ணிட்டு இருக்கும்போதே ஸ்லோவாக ஆட் பண்ணணும். இந்த சுகர் சிரப்பை ஃபாஸ்ட்டாக ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக ஆட் பண்ணோம்னா அந்த ஹீட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க யோக்ஸ்லாம் குக் ஆகிடும். அண்ட் குக் ஆனால் நம்மளுக்கு பட்டர் க்ரீம் வராது. அதனால் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா சுகர் சிரப்பையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு வேணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம 1/2 கப் பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 1/2 கப் பட்டர் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த பட்டர் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சருக்கும் கொஞ்சம் கோல்டாக இருக்கும். அப்படின்னா பட்டரை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த பட்டரை பார்த்தீங்கன்னா நம்ம க்யூப்ஸாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இதை ஒரு க்யூபாக நம்ம உள்ளே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் இந்த க்ரீம் லூஸாக இருக்க மாதிரி இருந்தால் இன்னும் பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஃப்ரெஞ்ச் பட்டர் க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம பட்டர் க்ரீமையும் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம மேக்ரோன்ஸ் எவ்வளோ அழகாக பேக் ஆகிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் நம்மளோட மேக்ரோன்ஸ். அண்ட் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பேக் ஆகிடுச்சு. இதான் நம்மளோட மினி மேக்ரோன்ஸ். எல்லாமே எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு தான் நம்ம நல்லா டேப் பண்ணி நல்ல ரெஸ்டிங் டைம் தரோம். மேலே அந்த லேயர் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் எவ்வளோக்கவ்வளோ நீங்கள் ரெஸ்டிங் டைம் தரீங்களோ அவ்வளோக்கவ்வளோ இது ஸ்மூத்தாக இருக்கும். இந்த மேக்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கும் என்ன மாதிரி நீங்கள் ஒரு ஸ்வீட் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மெஷர்மெண்ட் ட்ரை பண்ணுங்கள். இந்த மெஷர்மெண்ட்லாம் நான் பார்ட் 1ல் கொடுத்துருக்கேன். ஸோ பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆல்மண்ட்ஸோட 1 கப் சுகர் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா இந்த 1 கப் சுகரை 3/4 கப்பாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு பார்ட் 1 வீடியோ செக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்ரோன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. மினி மேக்ரோன்ஸ் அப்புறம் நார்மல் மேக்ரோன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது இந்த மேக்ரோன்ஸ் எப்படி அசம்பிள் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த மேக்ரோன்ஸ் அசம்பிள் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மேக்ரோன் எடுத்துக்கோங்க. அண்ட் அந்த மேக்ரோன் மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க பட்டர் க்ரீம் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு மேக்ரோன் வச்சு சாண்ட்விச் மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியதான். ஸோ நம்ம இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ண பார்ட் 1 வீடியோவில் நம்ம இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருந்தோம். அதனால் நம்மளுக்கு மோஸ்ட்லி எல்லா மேக்ரோன்ஸும் ஈவனாக இருக்குது சைஸில். அதனால் எந்த 2 மேக்ரோன் நல்ல மேட்ச் ஆதோ அந்த மேக்ரோன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்மளோட பியூட்டிஃபுல்லான மேக்ரோன்ஸ் ஃப்ரெஞ்ச் மேக்ரோன்ஸ் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி ஒருவாக ட்ரை பண்ணிங்க. பயங்கர டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக்ஸ் தாங்க. அண்ட் உங்களோட டேஸ்ட் எப்படி இருந்தது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு CooCurry. அண்ட் ஃபர்தர் பேக்கிங் அண்ட் குக்கிங் வீடியோஸோட நான் மீட் பண்ணுறேன். பாய்.